ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் ப்ரைட் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் டூவில் கொஸ்டின் நம்ம ஃபோரில் ஃபோர்த்து சப் டிவிஷன் பார்க்கலாம் இங்கே நமக்கு டெஸ்மலில் கொடுத்துருக்காங்க இதை ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட சப் டிவிஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டெஸ்மல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா நம்பருக்கும் சேர்த்த மாதிரி பார் கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த சம்மில் பார்த்திங்கன்னா டெஸ்மல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பருக்கு பார் இல்லாமல் இருக்குது அடுத்த நம்பருக்கு தான் பார் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா டெஸ்மல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லா நம்பருமே பார் இருக்க மாதிரி கன்வெர்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா né? பார் இல்லாமல் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இப்போ இங்கே பார் இல்லாமல் இருக்கிற எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஜிட் தான் நம்பரும் ஒன் தான் டிஜிட்டும் ஒன்று தான் இப்போ இங்கே பாருங்கள் இது ஒன் இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கலாம் இப்போ நான் இங்கே வந்து வேற நம்பர் போட்டு காட்டுறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பார் இல்லாமல் இருக்கிற டிஜிட் பாத்தீங்கன்னா எத்தனை இது ஒன்றே தான் நமக்கு பார் இருக்குது இங்கே பார் இல்லாம இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டூவும் எயிட்டும் பார் இல்லாமல் இருக்கு அப்போ இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது ரெண்டு டிஜிட் இருக்குது இங்கே பார் இல்லாமல் எத்தனை டிஜிட் இருக்குது ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது ஸோ ஒரு டிஜிட் இருந்தால் டென்னாலாம் மல்டிப்ளை பண்ணணும் ரெண்டு டிஜிட் இருந்தால் ஹண்ட்ரட் ஆல மல்டிப்ளை பண்ணணும் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார் இல்லாமல் இருக்கிறத தான் பார்க்கணும் பார் இல்லாமல் எத்தனை டிஜிட் இருக்கு ஒரு டிஜிட் இருக்கு அப்போ டென் ஆல மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே கொடுத்துருக்கிறத எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எக்ஸன் எடுத்துக்கோங்க இப்போ பார் இல்லாமல் எத்தனை டிஜிட் இருக்குன்னு பாருங்க ஒரே ஒரு டிஜிட்ட் இருக்குது அப்போ டென்னால் முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து எல்எச்எஸ்ஸை வந்து டென்னால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் டென் எக்ஸ் கிடைக்கும் ஸோ இங்கே வந்து நம்ம டென்னால் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே டென்னுக்கு எத்தனை ஜீரோ இருக்கோ ஒரு ஜீரோ இருக்குன்னா ஒரு நம்பர் தள்ளி டாட் உங்களுக்கு மாறும் இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே இருந்து ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் போகும்போது இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் போயிடும் அப்போ தேர்ட்டி ஒன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வரும் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் பார் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இந்த டென் எக்ஸை கோட்டு இதை எப்படி எழுதலாம் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் இந்த செவன் பார் என்ன ஆகும் செவன் 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 எட்ஸெட்ரா போயிட்டே இருக்கும் ஓகேவா இந்த பார் நான் கட் பண்ணி எழுதியிருக்கேன் ஸோ இதை ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம லாஸ்ட் சப்டிவிஷன் போட்டால் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு பாருங்க இந்த இடத்துல டாட்டுக்கு அப்புறமா நமக்கு என்ன வந்திருக்கீங்க பார் வந்திருக்கு டாட்டுக்கு அப்புறமா பார் இல்லாத நம்பர் இல்லை ஸோ இந்த மாதிரி மாற்றியாச்சு மாற்றினதுக்கு அப்புறமா இப்போ இதை நம்ம ஈக்குவேஷன் ஒன்னுன்னு எடுத்து நம்ம லாஸ்ட் சப்டிவிஷன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இப்போ போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருக்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது அதாவது அதாவது லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெசிமல் எத்தனை இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது ஸோ ஒரு நம்பர் இருந்தால் நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணுவோம் டென்னால் மல்டிப்ளை பண்ணுவோம் இப்போ எந்த இக்வேஷனை மல்டிப்ளை பண்ணணும் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சோம்ல இதை நம்ம வந்து டென்னால் மல்டிப்ளை பண்ணணும் ஏன்னா இதுதான் இப்போ வந்து டாட்டுக்கு அப்புறம் நம்பர் இல்லாமல் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ இதை டென்னால் மல்டிப்ளை பண்ணும்போது எல்லா செஸ்ஸை டென்னால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் இங்கே ஆல்ரெடி ஒரு டென் இருக்குது அப்போ டென் இன்ட்டு என்ன கிடைக்கும் நமக்கு ஹண்ட்ரட் கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம டென்னால மல்டிபே பண்ணும்போது டென்னுக்கு ஒரு ஜீரோ அப்போ ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் மூவ் ஆகும் அப்போ இங்க இங்கே இங்க ஒரே ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் மூவ் ஆகும்போது இந்த இடத்துல பாயிண்ட் வந்துடும் அப்போ த்ரீ ஒன் செவன் பாயிண்ட்டு த்ரீ ஒன் செவன் பாயிண்ட் செவன் செவன் அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும் இதை ஈக்வேஷன் டூன்னு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இக்வேஷன் டூல இருந்து ஈக்குவேஷன் ஒன்னை சப் பண்ணலாம் ஈக்குவேஷன் டூல இருந்து ஈக்குவேஷன் ஒன்னை சப் பண்ணலாம் இப்போ ஈக்வேஷன் டூ எழுதிக்கலாமா 100x எக்ஸ் ஈக்குவல் டூ த்ரீ வரும் இங்க பாத்தீங்கனா நமக்கு ஈக்வேஷன் 1ல என்ன இருக்கு 10x எக்ஸ் ஈக்குவல் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் இருக்குது பாயிண்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுக்கோங்க இந்த லெஃப்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள் ஒன்று இங்கே த்ரீ ஸோ இங்கே ஒன் போட்டுக்கோங்க இங்கே த்ரீ போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு எனக்கு எல்லாமே செவன் தான் ஸோ செவன் எட்ஸட்ரா போட்டுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் இருந்து இதை சப் பண்ண போகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இங்கே மைனஸ் சிம்பிள் போட்டுக்கலாமா இப்போ ஹண்ட்ரட்லருந்து டென்னு போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் நைன்ட்டி கிடைக்கும் அதே மாதிரி இப்போ இதுலேருந்து இருந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது இங்கே டாட் முதல்ல வச்சுருங்க இப்போ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் இந்த சைடு செவனில் செவன் போச்சுன்னா செவன் ஜீரோ தான் வரும் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா செவனில் ஒன் போச்சுன்னா நமக்கு இங்கே சிக்ஸ் கிடைக்கும் இங்கே வந்து நமக்கு ஒன் இருக்குது அப்போ லெவன் லெவனில் த்ரீ போச்சுன்னா எயிட் வரும் இங்கே டூ இருக்கும் இங்கே ஒன்று கொடுத்துருவோம் இல்லையா அப்போ இங்கே 286 எயிட்டி சிக்ஸ் கிடைக்கும் ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறமா எவ்வளோ ஜீரோஸ் இருந்தாலும் அது வந்து எதுக்குமே வேல்யூவே கிடையாது அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே டூ எயிட்டி சிக்ஸ் கிடைக்கும் அப்போ எக்ஸ் 286 இங்க டூ இருக்க 90 வந்து இங்க டிவைடில் வந்துடும் இப்போ இது ரெண்டுமே ஈவன் நம்பராக இருக்கிறதுனால நம்ம 2 tableல கேன்சல் பண்ணலாம் 2 tableல கேன்சல் பண்ணா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டூ ஜார் எயிட் பேலன்ஸ் ஒன் வரும் ஃபைவ் டூ டென் போட்டுக்கலாம் இப்போ இதுவும் டூ டேபிள் கேன்சல் பண்ணோன்னா ஒன் டூ ஜார் டூ ஃபோர் டூ ஜார் எயிட் த்ரீ டூ ஜார் சிக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ இது திரும்பியும் வந்து நம்ம டூ டேபிள் கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா ஆட் நம்பர் வந்துருச்சு இப்போ த்ரீ டேபிள் இது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி பார்த்து த்ரீ டேபிள் ஆச்சுன்னா த்ரீ டேபிளில் டிவைட் பண்ண முடியும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் ஃபோர் ஃபையும் ஆட் பண்ணா நைன் வரும் கண்டிப்பாக த்ரீ டேபிள்ல டிவைட் ஆகும் இது ரெண்டுத்தையும் இது மூணுத்தையும் மூணுத்தட் பண்ணி பாருங்க ஒன் ப்ளஸ் ஃபோர் வந்து ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ என்ன எய்ட்டு எயிட் வந்து த்ரீ டேபிளில் டிவைட் ஆகாது ஸோ இது வந்து த்ரீ டேபிளில் டிவைட் ஆகாது ஸோ இது அவ்வளோதான் இதை வந்து வேறு எந்த டேபிள்லேயும் இது ரெண்டுத்துக்கும் காமன் நம்பரே கிடையாது அதனால இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது இவ்வளோ தான் இதுக்கப்புறமா இதுதான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் ஃபார்மு ஸோ எக்ஸ் இக்குவல் டு ஒன் ஃபார்ட்டி த்ரீ பை ஃபார்ட்டி ஃபைவ் இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு நம்பர்லாம் எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் செவன்டீன் பாயிண்ட் டூ ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் மட்டும்தான் இங்கே நமக்கு பார் இருக்குது ஸோ பார் இல்லாமல் எத்தனை நம்பர் இருக்குது ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது அதாவது ஒரு டிஜிட் தான் இருக்குது பார் இல்லாமல் ஒரு டிஜிட் இருந்தால் நம்ம எதாவது மல்டிப்ளை பண்ணணும் டென்னால் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ எல்ஹச்எஸ்சியும் நம்ம டென்னால் மல்டிப்ளை பண்ணணும் இதையும் டென்னால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு நம்பர் தள்ளி மூவ் ஆகும் பாயிண்ட் அப்போ இங்கே டூ பக்கத்தில் நமக்கு பாயிண்ட் வந்துடும் அப்போது ஒன் செவன்ட்டி டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் இங்கே வந்து நமக்கு பார் இருக்குது ஓகே சரி இப்போ நம்ம இது லாஸ்ட் சப்டிவிஷன்லாம் போட்டால் மாதிரி நமக்கு பா அந்த டாட்டுக்கு அப்புறமா இருக்கிற எல்லா நம்பருக்குமே பார் வந்துடுச்சு அப்போ நம்ம இதை நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி போடலாம் ஸோ இது எப்படி மாற்றலாம் நம்ம இப்போ பாரை எடுத்துட்டு இந்த ரிப்பீட்டோட நம்பரை அப்படியே எழுதிக்கலாம் ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் அட்ஸெட்ரான்னு போட்டுக்கலாம் இதை ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு இது பார்க்குள்ள அதாவது த லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் டெசமல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது ரெண்டு நம்பர் இருக்குது ரெண்டு நம்பராக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணணும் எதை மல்டிப்ளை பண்ணணும் இப்போ இங்கே வந்துருக்கு இல்லையா இந்த ஈக்குவேஷன் ஒன்னை நம்ம ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்போ இதை வந்து டென்னை வந்து ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தௌசண்ட் கிடைக்கும் இப்போ இதை ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணும்போது ஹண்ட்ரட்க்கு ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால நமக்கு ரெண்டு நம்பர் தள்ளி

ஃபர்ஸ்ட் இக்குவேஷன் டென் இந்த டாட்டுக்கு நேராக டாட் வச்சுக்கோங்க இந்த சைடு எனக்கு டூ செவன் ஒன் ஸோ டூ செவன் ஒன் போட்டுக்கோங்க இந்த சைடு ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ்னு இருக்குது எட்ஸட்ரான்னு போட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை மைனஸ் பண்ண போகிறோம் ஸோ மைனஸ் பண்ணும்போது தௌசண்டில் டென்னு போச்சுன்னா உங்களுக்கு தெரியும் நைன் நைன்டீன்ட்டு நீங்கள் நார்மலாக மைனஸ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம் ஜீரோ ஜீரோ போச்சுன்னா 0 இங்கே 10 இருக்கும் டென்னில் ஒன் போச்சுன்னா நைனு இங்கே ஒரு 9 இருக்கும் ஓகே இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம் இது ப்ளஸ் நம்பர் இது மைனஸ் நம்பர் ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கலாமா இப்போ ஃபைவ் ஃபைவ் பச்சினா ஜீரோ இது எல்லாமே நமக்கு என்ன வந்துடும் இங்கே ஜீரோ வந்துடும் பாயிண்ட் இந்த இடத்துல எட்ஸெட்ரா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபைவ்ல டூ போச்சுன்னா த்ரீ இங்கே என்ன இருக்கும் இங்கே ஒன்றுக்கு வர பார்க்கும் அப்போ இங்கே லெவன்னு இங்கே ஃபோர் ஆகும் இங்கே ஒன்னு இருக்கும் ஒன்னில் ஒன் போச்சுன்னா ஜீரோ அப்புறம் இங்கே செவன் அப்புறம் இங்கே ஒன் ஸோ இது நமக்கு கிடைக்கும் இந்த பா டாட்டுக்கு அப்புறமா இருக்கிற ஜீரோஸ்க்கு எதுக்குமே வேல்யூ கிடையாது ஸோ இது எதுவுமே வராது நமக்கு இது தான் கிடைக்கும் அப்போ எவ்வளோ வந்திருக்கு எக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன் ஜீரோ ஃபோர் த்ரீ பை நைன் நைன் டீ அப்படின்னு கிடச்சிருக்கு இப்போ இதை நம்ம த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ண முடியும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் த்ரீ டேபிளில் வரும் இதுவும் த்ரீ டேபிளாக வரும் நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு இது நைன் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது பார்த்தோன்னே இது த்ரீ டேபிளில் வந்துடும் அப்படி நம்ம சொல்லலாம் இப்போ இது த்ரீ வருமா அப்படின்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஒன் ப்ளஸ் செவன் எயிட்டா எயிட் ப்ளஸ் ஜீரோ தான் எயிட் ப்ளஸ் வந்து டுவெல் ப்ளஸ் த்ரீ எவ்வளோ த்ரீ வரும் இல்லையா வரும் அப்போ கண்டிப்பாக இந்த நம்பர் மொத்தமே த்ரீ டேபிள்ல வரும் த்ரீ டேபிளுக்கும் நைன் டேபிளுக்கும் மட்டுந்தான் இந்த மாதிரி ஆட் பண்ணி பார்ப்போம் த்ரீ டேபிள்னா ஆட் பண்ணி பார்த்தா டிவைட் ஆகும் நைன் வந்து ஆட் பண்ணி பார்த்தா நைனால் டிவைட் ஆகும் ஸோ மற்றதுக்குலாம் வேறே டிசிபில் ரூல் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம த்ரீ டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன பண்ணலாம் இது த்ரீ த்ரீ சார் நைன் இது த்ரீ த்ரீ நைன் இதுலேருந்து ஜீரோ வந்துடும் இது த்ரீ கேன்சல் பண்ணும்போது ஃபைவ் த்ரீஸாக ஃபிஃப்டினா அப்போ பேலன்ஸ் நர் இருக்கும் இங்கே இருக்கும் அப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து த்ரீ சிக்ஸ் டைம்ஸ் போட்டுக்கலாம் எயிட்டின் வரும் பேலன்ஸ் நர்வம் த்ரீ டூ வரும் டுவெண்ட்டி ஆகுமா டுவெண்ட்டி வந்து த்ரீ எயிட் டைம்ஸ் வந்துடும் அப்புறம் ஒரே ஒரு த்ரீ வரும் நமக்கு என்ன கிடைச்சது ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் 330 கடத்திருக்கு இதுதான் X ஓடிய value இப்பன் next subdivision பார்க்கலாம் என்ன குடுத்துக்காங்க minus 21.2137 bar so first அவுங்க என்ன குடுத்துக்காங்களோ அதன்னம் X என்ன எடுத்துக்கலாம் minus 21.2137 bar நம்ம நான் என்ன பண்ணணும்னா இந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா நம்பருக்குமே பார் இருக்க மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்போ என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த இந்த பார் இல்லாமல் எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் பார் இல்லாமல் எத்தனை டிஜிட் இருக்குது ஒன் டூ த்ரீ த்ரீ டிஜிட்ஸ் இருக்குது அப்போ த்ரீ டிஜிட்ஸ் இருந்தால் நம்ம தௌசண்ட்னால் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ எல்ஹச்எஸ்சியும் நம்ம தௌசண்ட்னால் மல்டிப்ளை பண்ணணும் ஆர்ஹெச்ஸியும் தௌசண்ட்னால மல்டிப்ளை பண்ணணும் தௌசண்ட்னால் எத்தனை ஜீரோ இருக்குது த்ரீ ஜீரோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து மூணு நம்பர் தள்ளி நமக்கு மூவ் ஆகும் ஸோ ஒன் டூ த்ரீ இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ இந்த இடத்துல நமக்கு இந்த டாட்டு மூவ் ஆகிடும் அப்போ ம எல்லா நம்பரையும் அப்படியே எழுதிக்கோங்க மைனஸ் போட்டுக்கோங்க டூ ஒன் டூ ஒன் த்ரீ இந்த த்ரீக்கு அப்புறமா தான் இந்த டாட் வந்துடும் இந்த இடத்துல அப்போ இங்கே என்ன ஆகும் டாட் செவன் பார் அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும் ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா டாட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பருக்கு நமக்கு பார் வந்துடுச்சு இப்போ இது எப்படி எழுதலாம் பாரை கட் பண்ணி எழுதுனோன்னா என்ன பண்ணலாம் இது செவன் 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 எட்ஸட்ரா அப்படின்னு போட்டுக்கலாம் இதை ஈக்குவேஷன் ஒன்னு எடுத்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல இருக்கு லென்த் ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெசிமல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ட அந்த பார்க்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது ஒரே ஒரு நம்பர் இருக்குது அப்போ டென்னால் இந்த ஈக்குவேஷனை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்போ டென்னால் இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு டென் தௌசண்ட் கிடைக்கும் அதாவது தௌசண்ட் டென்னால் மல்ட்டிப்ளை பண்ணால் டென் தௌசண்ட் கிடைக்கும் இப்போ இதை வந்து டென்னால் மல்டிப்ளை பண்ணும்போது டென்னுக்கு ஒரு ஜீரோ இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் ஒரு நம்பர் தள்ளி ரைட் சைட் மூவ் ஆகும் அப்போ இந்த இடத்துல நமக்கு பாயிண்ட் வந்துடும் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகுதுன்னா இங்கே பாயிண்ட் வரும் இப்போ எப்படி எதனா டூ ஒன் டூ ஒன் த்ரீ செவன் பாயிண்ட் செவன் 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 எட்செட்ரா அப்படின்னு வரும் இதை க்குவேஷன் டூ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஈக்வேஷன் இருந்து க்குவேஷன் ஒன்னை சப் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு க்குவேஷன் டூ எழுதிக்கலாம் என்ன வந்திருக்கு டென் தௌசண்ட் எக்ஸ் ஈக்குவல் டூ மைனஸ் டூ ஒன் டூ ஒன் த்ரீ செவன் பாயிண்ட் செவன் செவன் எட்ஸட்ரா அதுக்கப்புறமா ஈக்குவேஷன் ஒன் எழுதிக்கலாம் ஈக்வேஷன் ஒன்று இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எக்ஸ் ஈக்குவல் டூ இப்போ பாயிண்ட்டுக்கு நேராக நீங்கள் பாயிண்ட் வச்சுக்கோங்க இந்த சைடு எனக்கு த்ரீ ஒன் டூ ஒன் டூ அதே மாதிரி எழுதிக்கோங்க த்ரீ ஒன் டூ ஒன் டூ இங்கேருந்து எழுதிட்டு அதே மாதிரி இந்த சைடு வந்து செவன் செவன் எக்ஸட்ரா இருக்குது ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸ் பண்ணப் போகிறோம் இதில் இருந்து இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் மைனஸ் பண்ண போகிறோம் இதுலேயும் ஒரு ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது ஓகே இங்கே பாருங்கள் இங்கேயோ மைனஸ் இருக்குது இங்கேயோ மைனஸ் இருக்குது ஸோ எண்ணத்துக்கும் மைனஸ் போட்டாச்சு இப்போ இதுலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது இங்கே இருக்க மைனஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும் ஓகே இப்போ இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும் ஜீரோவில் ஜீரோ பிச்சுனா ஜீரோ இந்த ஜீரோவில் இருந்து ஜீரோ ஜீரோ அப்புறம் இங்கே என்ன ஆகும் நைன் ஓகே நைன் தௌசண்ட் நமக்கு கிடைக்கும் எக்ஸ் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்கும் போது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சிம்பிள் போடுவோம் கண்டிப்பாக இங்கே மைனஸ் நம்பர் தான் பெருசாக இருக்குது அப்போ நமக்கு மைனஸில் வரும் ஸோ நம்ம சப்போன போகிறோம் செவனில் செவன் போச்சுனா ஜீரோ இங்கேயும் செவனில் செவன் போச்சுனா ஜீரோ இங்கே எல்லாமே நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர் இப்போ செவனில் த்ரீ போச்சுன்னா ஃபோர் வரும் த்ரீல ஒன் போச்சுன்னா டூ ஒனில் டூ போகாது பாரோ வாங்குவோம் இப்போ லெவன் லெவனில் டூ போச்சுன்னா நைன் வரும் இங்கே ஒன்று கொடுத்ததுனால இங்கே ஒன் இருக்குமா இப்போ ஒனில் ஒன் போச்சுன்னா ஜீரோ இங்கே ஒன்று இருக்கும் 1ல 2 போகாது திருப்பியும் பாரு வாங்குவோம் இப்போ லெவன் லெவனில் டூ போச்சுன்னா நைன் இங்கே ஒன்று கொடுத்ததுனால 1 இருக்கும் ஸோ இது மாதிரி வந்துடும் இப்போ இங்க பா டாட்டுக்கு அப்புறம் இருக்கிற எந்த ஜீரோக்கும் வேல்யூ கிடையாது ஸோ x எப்படி எழுதலாம் மைனஸ் ஒன் நைன் ஜீரோ நைன் டூ ஃபோர்னு எழுதிக்கிட்டு இங்கே மல்டிப்ளில் கொண்டு வந்துடுங்க நமக்கு பேக் பேக்ஸர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணலாம் இல்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈவன் நம்பராக இருக்கிறதுனால இதை கேன்சல் பண்ணியும் நம்மளால் போட முடியும் ஸோ எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மைனஸ் ஒன் நைன் ஜீரோ நைன் டூ ஃபோர் பை நைன் தௌசண்ட் இப்போ இதை நம்ம டூ டேபிளை கேன்சல் பண்ணலாம் ரெண்டுமே ஈவன் நம்பராக இருக்கிறதுனால ஃபோர் டூ ஜார் எயிட்டாக அப்போ பேலன்ஸ் ஒன்றும் வரும் அப்போ ஃபைவ் டூ ஜார் டென் அப்புறம் ரெண்டு ஜீரோ வரைக்கும் போட்டுக்கலாம் இதை டூ டேபிளில் கேன்சல் பண்ணால் நைன் டூ ஜார் எயிட்டின் போடலாம் இப்போ பேலன்ஸ் ஒன்று இருக்கும் ஃபைவ் டூ ஜார் டென் இது வந்து ஃபோர் டூ ஸார் எயிட் போட்டுக்கலாம் இப்போ பேலன்ஸ் ஒன்று இருக்கும் சிக்ஸ் டூ ஜார் டுவெல் இது வந்து டூ டைம் போட்டுக்கலாம் இப்போ திருப்பியும் நமக்கு ஈவன் நம்பர் வந்ததுனால இது திருப்பியும் டூ டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணலாம் டூ டூ ஜார் ஃபோர் இது டூ டூ ஜார் ஃபோர் பேலன்ஸ் ஒன்று வரும் ஃபைவ் டூ ஜார் டென் அப்புறம் ஒரு ஜீரோ போட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ ஜார் எயிட் அதுக்கப்புறமா இங்கே ஒன் இருக்கும் செவன் டி ஃபோர்டீன் திருப்பியும் ஒன் வரும் திருப்பி செவன் டைம்ஸ் போட்டுக்கலாம் இது த்ரீ டைம்ஸ் இது ஒன் டைம் போடலாம் ஸோ இதுதான் லாஸ்ட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது எந்த டேப்லையும் இது வராது அப்போ லாஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம் ஆர் இப்படியும் போட்டு முடிச்சுக்கலாம் இல்லைன்னா மைனஸ் ஃபோர் செவன் செவன் த்ரீ ஒன் பை டூ டூ ஃபைவ் ஜீரோ இப்படியும் போட்டு முடிச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த சம் இதாக டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க